ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டீட் கேரம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைனஸ். என்னடா மைனஸ்க்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். மைனஸ்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைகர் மட்டும் விழும், அது வந்து ஸ்ட்ரைகர் மைனஸ் சொல்லுவாங்க. காயினோட விழும் காயின் மைனஸ், ரெட்டோட விழும் ரெட் மைனஸ், இந்த மாதிரி வந்து இன்னும் ரெண்டு வேரியேஷன் இருக்குது, அதையும் பார்க்கலாம். என் கேமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸோட வேல்யூ தெரியும், மைனஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம என் கேமில் இன்றைக்கி பிரீஃபாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது மைனஸில் ஃபஸ்ட்டு வேரியேஷன். இது நம்மளோட காயின் ப்ளஸ் ஸ்ட்ரைக்கர் இங்கே இருக்குது. இப்போ இந்த காயினை நான் லைவாக போட்டு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நம்ம காயினை வந்து ரெஃப்ரி எடுத்து ஆப்போனன்ட் கிட்ட கொடுப்பார். ஆப்போனன்ட் இந்த சர்க்கிள்குள்ளே ரெட்டு டச் பண்ணாமல் எங்கே வேணால் வச்சுக்கலாம். நமக்கு ஸ்ட்ரோக் லூஸ். இதுக்கப்புறம் ஆப்போனன்ட் மட்டும் விளையாடுவார், அதுக்கப்புறம் தான் நம்ம விளையாடணும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேரியேஷன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து டபுள் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா காயினும் விழுந்துடும் ஸ்ட்ரைக்கரும் விழுந்துடும். இந்த மாதிரி தான் வந்து காயின் இருக்கும் உங்களுக்கு, இல்லை வேற எங்கன்னா அது போர்டில் இருக்கும். நீங்கள் போடும்போது காயினும் விழும் ஸ்ட்ரைக்கரும் விழும், ரெண்டுமே வந்து ஒன்றா இந்த இது இந்த மாதிரி விழுந்தால் தான் இதுக்கு பேர் வந்து டபுள் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மைனஸ்க்கு வந்து எந்த மாதிரி காயின் வந்து உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெண்டு காயின் வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. இதுக்கு பேர் வந்து டபுள் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கிளில் எங்கே வேணால் வைப்பாங்க எப்படி வேணால் வைப்பாங்க, ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து டபுள் மைனஸ். ஃபஸ்ட்டு வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரைக்கர் மட்டும்தான் விழுந்தது, அதுக்கு ஒரே ஒரு காயின் வைப்பாங்க, வச்சுட்டு உங்களை விளையாட விட மாட்டேன், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் லூஸ். இந்த செகண்ட் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா டபுள் காயின் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வேரியேஷனுக்கும் செகண்ட் வேரியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம், ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம தேர்ட் வேரியேஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேரியேஷன் பார்த்தீங்களா, ரெட்டு போடும்போது ரெட்டோட சேர்ந்து ஸ்ட்ரைக்கரும் விழுந்துச்சு, இதுக்கு வந்து ரெட் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெட்டை போட ட்ரை பண்ணுறோம், போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விழுந்துடும். இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு காயின் என்ன வைப்பாங்க, யார் காயினை வைப்பாங்க, ரெட்டு வைப்பாங்களா இல்லையா, நிறைய டவுட் வரும். இந்த மாதிரி இப்போ விழும்போது ரெட்டும் ஸ்ட்ரைக்கரும் விழும்போது ரெட் மைனஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரெட்டு எடுத்து சென்டரில் வச்சுருவாங்க. அப்படின்னா இன்னும் ரெட் நீங்கள் போடலை, ரெட் இனிமே நீங்கள் போடணும். ப்ளஸ் வந்து இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஒயிட்டோ பிளாக்கோ அந்த போர்டில் என்ன உங்கள் காயின் அதை வந்து ஒன்று வச்சுருவாங்க எக்ஸ்ட்ரா, ரெட்டு ப்ளஸ்ஸு உங்கள் காயின் இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களை வந்து விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் காயினை போடலாம் இல்லை ரெட்டு போடலாம். இதுக்கு பேர் தான் வந்து ரெட் மைனஸ். ரெட் மைனஸ்ன்னும் போது ரெட்டு தனியாக விடும்போது வேறு, ரெட்டு காயினோட விழும்போது வேறு. இப்போ வந்து நம்ம ரெட்டு தனியாக விழுந்தது தான் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நாலாவது வேரியேஷனு, ரெட்டு ப்ளஸ்ஸு காயின் விழுறது பார்ப்போம். நம்ம ரெட்டு மட்டும் விழுந்ததை பார்த்தோம், அது பேர் ரெட் மைனஸ்னு சொன்னோம். இப்போது ரெட்டு ப்ளஸ்ஸு காயின் ப்ளஸ்ஸு ஸ்டைகரு இது மூணுமே விழும்போது எப்படி வந்து நம்ம டியூஸ் வந்து வைப்பாங்க, ரெட்டு வந்து சென்டருக்கு வருமா வராதா. இப்போ வந்து நான் வந்து ரெட்டியும் என்னோட ஃபாலோவும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மூணுமே வந்து விழுந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக ரெட்டை வந்து சென்டர் வச்சுருவாங்க, ஏன்னா ரெட் மைனஸ் அது காமனாக வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ வந்து காயின் வந்து டபுள் டூ சொன்ன பார்த்தீங்களா ரெண்டாவது வேரியேஷனில், அதே தான் இங்கே வந்து இப்போ நடக்க போகுது. இந்த ஒரு காயின் தான் விழுந்தது நம்மளுக்கு, அதுக்கு பதில் என்ன பண்ணுவார் ரெஃப்ரி வந்து நம்மளோட ஆப்போனன்ட்கிட்ட ரெண்டு காயின் எடுத்து கொடுத்துருவாரு. அவர் வந்து நம்மளோட ஆப்போனன்ட்டு இந்த சர்க்கிள்குள்ளே இந்த காயினை வந்து வச்சுடுவாங்க, வச்சுட்டு உங்களை வந்து விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கேமை வந்து நீங்கள் விளையாடலாம், ரெட்டை போடலாம் இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் விளாட்லாம். இதுக்கு பேர் வந்து ரெட் ப்ளஸ் ஒயிட் ப்ளஸ் டைகர் விழுந்ததுனால வந்து இது ரெட் மைனஸ் ப்ளஸ் டபுள் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க இது, ஓகேங்களா. அட் ஃப்ரெண்ட்ஸ், இது அஞ்சாவது வேரியேஷனு, லாஸ்ட் வேரியேஷனு, இதை பாருங்கள். இது வந்து இதுக்கும் மூணாவது வேரியேஷன் ரெட் மைனஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. மூணாவது வேரியேஷன் ரெட் மைனஸ் நம்ம பார்க்கும்போது ரெட்டு மட்டும்தான் விழுந்தது, ரெட்டோட கூட ஸ்ட்ரைக்கரும் சேர்ந்து விழுந்தது, அதனால இது வந்து ரெட் மைனஸ்னு சொன்னோம் மூணாவது வேரியேஷனில்.
அப்படி வரும்போது நம்ம வந்து ரெட் காயினை வச்சுட்டாங்க, நம்மளோட ஃபாலோ ஒன்று வச்சு நம்மளுக்கு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வந்து ரெட்டு போட ட்ரை பண்ணுறேன், என்னோட ஃபாலோ அங்கே இருக்குது, இது வந்து ஆப்போனண்டோட ஃபாலோ. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம போடுறேன், நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. போடும்போது ரெட்டு விழுந்துச்சு, ஆப்போனண்டோட காயினை விழுந்துச்சு, ஸ்ட்ரைக்கரை விழுந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, இது எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெட்டு விழுந்துச்சு, ரெட் மைனஸ் இமீடியட்டாக வந்து ரெட்டு சென்டருக்கு போயிடும். பிளாக் வந்து நம்ம காயின் இல்லை, எக்ஸ்ட்ரா அவருக்கு வந்து போர்டில் வேறு ஏதாவது காயின்ஸ்லாம் இருக்கும், நம்ம வந்து இந்த காயினை மட்டும் போட்டிருக்கோம், மீதி பிளாக்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்மளது வந்து ஒயிட்டு, அதனால் இன்னொரு ஒயிட்டை வந்து நம்மளுக்கு வச்சுட்டு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணவங்க. இதுக்கும் தேர்டு வேரியேஷனுக்கும் ரெண்டுமே வித்தியாசமே இல்லை, அதில் வந்து ரெட்டு மட்டும் தனியாக விழுந்தது. இந்த ஃபிஃப்த் வேரியேஷனில் ரெட்டோட ஆப்போனண்ட் காயினை நம்ம போட்டோம். இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இதை வந்து நீங்கள் விளையாடும் போது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து அஞ்சாவது வேரியேஷன், லாஸ்ட் வேரியேஷன். தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்ததை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டின் தெல் பாய் ஃப்ரம் ஸ்ட்ரீட் கேரம், அர்ஜுன் பிரகாஷ்.